ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிலத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம நிலத்தில் வந்து ஏற்கனவே நெல் நட்டுருக்கோம் இல்லைங்களா, அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சிருச்சு. இது பாருங்களேன், ஃப்ரண்ட்டில் மட்டும் நல்லா வளைச்சலாக இருக்கும், எல்லோ கலராக இருக்கும். அந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து க்ரீனாக இருக்கும். ஏன்னா இது இந்த இடத்துல வந்து நாங்கள் நாற்று விட்ட இடம். ஸோ அதனால் இது அந்த நாற்று விட்டு அடியிலே இருந்ததால் அந்த மாதிரி இந்த இடம் மட்டும் ரொம்ப வளைஞ்சிருச்சு. இது பார்த்திங்கன்னா கீழே நம்ம கொள்ள கீழே இதுவும் நம்மளோட நிலம் தான், இதுலேயுமே நெல் நட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த நிலத்தில் தான் வந்து ஒர்க்கு நடக்குது. இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து கொல்லிக்காரங்களோடது, அவங்களும் நெல் தான் நட்டிருக்காங்க. என்ன இப்போ ஒர்க்குனா, இப்போ மேலே நெல் நட்டிருக்காங்கல்ல, அவங்க வந்து நம்ம நட்டதுக்கு அதுக்கப்புறமா நட்டாங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அறுக்கிற டைம் வந்துருச்சு. எங்கள் கொல்லி வந்து கீழே கொஞ்சம் பள்ளமாக இருக்கிறதால மேலே இருக்கவங்க வந்து தண்ணி பாசக்குள்ளே எங்களுக்கு அறுக்கிற டைமில் மேலே இருந்து கொல்லியிலேருந்து தண்ணி எல்லாமே நம்ம கொல்லிக்கு வந்துடுது. ஸோ அதனால் அறுக்க வந்து கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து சைடில் அவங்க கொல்லிக்கு கீழே வந்து ஒரு நம்ம வாய்க்கால் மாதிரி வந்து கட்டிக்கிட்டால் மேலேருந்து வர தண்ணியெலாம் அந்த வாய்க்காலில் நின்றுடும். அதுக்கப்புறம் நமக்கு கொல்லி உள்ளே வராது. அதுக்காக தான் வந்து இந்த ஒர்க்கு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து மூணு பேர் வந்தாங்க. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க, அந்த ஓரமாக வேலி ஓரமாக இருக்க நெல் எல்லாத்தையுமே வந்து கையாலே பிடுங்கி பிடுங்கி வச்சாங்க ஓரமாக. இன்னொருத்தவங்க அப்படியே பின்னாடியே வந்து அந்த வேலியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு வாய்க்கால் மாதிரி பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ வர தண்ணி வேற இல்லை, நாங்கள் நெல் அறுக்கணும் அப்படின்ட்டு காய போட்டோம். ஸோ மேலேருந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி வாய்க்கால் வந்து பிடிச்சாங்க. ஏன்னா தண்ணி இல்லைன்னா வந்து இந்த மண் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வாய்க்கால் வந்து சீவி வைக்க முடியல, மண் அப்படியே மம்முட்டியிலே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் இருந்த தண்ணி அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்க்காலை சீவி வர வச்சு அப்படியே பண்ணிட்டாங்க. மழை பெஞ்சதுனாலும் வந்து தண்ணி நிற்கும். அது இல்லாமல் இந்த மேலையும் சைடில் இருக்க கொல்லி, இந்த சைடில் இருக்க கொல்லி எல்லாமே அது மேலே இருந்து தண்ணி வர்றதால நம்ம நெல் வந்து நெல் உள்ள போயிடுது. அதனால் அறுக்கிறப்போ ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, மிஷின் போக முடியாமல். அதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்ட்டு சொன்னோம். நாங்கள் நெல் வந்து போடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு வாய்க்கால் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா போன டைமே நெல் போட்டு இந்த மாதிரி தண்ணி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டோம், அறுக்க முடியாமல் கையால் ஆள் வச்சு அறுத்துக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். சரி, அதனால் இந்த டைமும் வந்து இந்த மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக ஒரு முன்னாடியே ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள், நம்ம கொல்லி வந்து பள்ளமாக இருக்குது, மேலே இருக்க கொல்லியிலேருந்து தண்ணி வரும். அதனால தான் சரின்ட்டு இதை பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து வந்திருந்த அண்ணாலாம் வந்து வாய்க்கால் வந்து சீவிட்டு இருந்தாங்க. ஸோ நல்லா அதை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும், தண்ணி வந்தாலும் இந்த வாய்க்காலே நின்றுடும், நம்ம நிலத்துள்ள வந்து போகாது. அதுக்காக இவங்க வந்து இந்த இதெல்லாம் வேலியெல்லாம் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க. ரொம்பவே அடம்பாக இருந்துச்சு. ஸோ வேலியெலாம் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு தான் வந்து வாய்க்கால் பிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த நெல்லை அப்படியே வந்து பிடுங்கி வச்சுருக்காங்க. ஏன்னா இது இன்னும் விளையலை, இன்னும் கொஞ்சம் விளையணும். அதுக்காக அந்த ஈரத்துலேயே இருந்துச்சுன்னா நல்லா வந்து வளைஞ்சிரும். அதுக்காக இவங்க வந்து அந்த வேலியில் இருக்கிறதுலாம் வந்து அறுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி வந்து இருந்தால் ரொம்பவே கஷ்டம். நம்ம விளைச்சல் டைமில் அறுக்கிறப்ப தண்ணி வந்துருச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த ஒர்க் பண்ணுறோம். இந்த அண்ணா பாருங்கள், அந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை வச்சுட்டு அதையே கொண்டு வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்களேன், ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. தண்ணி இல்லைன்ட்டு ரொம்பவே கஷ்டமாக வந்து இருந்துச்சு. சரி, எப்படியோ மேனேஜ் பண்ணி செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் ஸோ நெல்லாக இருக்கிறப்ப நான் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.